நான் இன்னைக்கு சொல்ல போறது நகை வாங்குறதுலயே ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மள சிலர் தங்கம் வாங்கி சேமிக்கணும்னு நினைப்போம், இன்னும் சிலர் தங்கம் வாங்கும் போதே சேமிக்கணும்னு நினைப்போம். அப்படி வாங்கும் போது ஒரு சின்ன இல்ல பெரிய பிரச்சனையே இருக்கு. உண்மையிலேயே அப்படி வாங்கினோம்னா நம்ம நிஜமாவே சேமிக்கிறோமா? இருங்க சொல்றேன். எப்பவுமே ஒரு நகையை வாங்கும் போது நிறைய விஷயம் சேல்ஸ்மேன் கிட்ட கேட்போம். வெயிட் எவ்வளோ, வேஸ்டேஜ் எவ்வளோ, செய்கூலி எவ்வளோன்னு. அதோட சேர்த்து வேஸ்டேஜ்ல கொஞ்சம் தள்ளுபடியும் கேட்போம். அதை பத்தி தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம ஒரு கடைக்கு போய் நகையை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் சேல்ஸ்மேன் ஒரு பேப்பர்ல எஸ்டிமேட்னு போட்டு ஒரு ரேட் எழுதி தருவாரு. அதை பார்த்துட்டு வேஸ்டேஜ்ல கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்களேன்னு கேட்போம். அதுக்கு அந்த சேல்ஸ்மேன் ரொம்ப யோசிச்சுட்டு 2% வேஸ்டேஜ்ல கம்மி பண்ணிருக்கேன்னு எழுதி தருவாரு. நம்ம சும்மா இருப்போமா? இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கேட்கலாமேன்னு கேட்போம். உடனே அந்த சேல்ஸ்மேன் ஃப்ளோர் மேனேஜரை கூப்பிடுவாரு. அவர் வந்து உங்களுக்காக இன்னும் 2% தரேன் மேடம்னு சொல்லுவாரு. ஆனாலும் அந்த நகையோட வேலையை பார்க்கும் போது இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணலாமேன்னு தோணும். அடுத்து சஃபாரி போட்ட ஸ்டோர் மேனேஜரே வந்துடுவாரு. இல்ல மேடம், கஷ்டம் மேடம், அப்படி இப்படின்னு ஒரு பெரிய கதையை சொல்லிட்டு, சரி மேடம் உங்களுக்காக இன்னும் 2% தரேன்னு சொல்லிட்டு அதே பேப்பர்ல எழுதி தருவாரு. இப்போ பில் போடுங்கன்னு சொல்லும் போது சேல்ஸ்மேன் நகையோட எஸ்டிமேட்ட கம்ப்யூட்டர்ல இருந்து பிரிண்டட் ஸ்லிப்பா எடுத்து தருவாரு. அதுல நீங்க பேசி வாங்கின 6% கழிச்சுட்டு விலைய போட்டிருப்பாங்க. ஆனா வேஸ்டேஜ்ல தள்ளுபடி எவ்வளோன்னு எங்கேயுமே எழுதியிருக்காது. ஆக்சுவலி அது நீங்க பேசி வாங்கினதே இல்ல. அந்த நகையோட ஒரிஜினல் வேஸ்டேஜே அவ்வளோதான் இருக்கும். ஒவ்வொரு நகைக்கும் வேஸ்டேஜ் எவ்வளோன்னு ஏற்கனவே கம்ப்யூட்டர்ல லோட் ஆகி இருக்கும். ஆனா அந்த சேல்ஸ்மேன் முதல்ல உண்மையான வேஸ்டேஜ சொல்லாம நகையோட விலையை ஏத்தி சொல்லி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்கவுண்ட்னு குறைச்சு விற்பாங்க. கடைசியில டிஸ்கவுண்டே இல்லாம அந்த நகையோட விலையை விட அதிகம் கொடுத்துதான் வாங்கியிருப்பீங்க. எப்பவுமே ஒரு நகையோட விலையும் சரி வேஸ்டேஜும் சரி கையில எழுதி காமிச்சா ஒத்துக்காதீங்க. கம்ப்யூட்டர் எஸ்டிமேட் ஸ்லிப்னு கேட்டு வாங்குங்க. தங்கத்தை சேமிக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, அதை வாங்கும் போது நம்ம பணத்தையும் சேமிச்சு சரியான விலை கொடுத்தோமா? அதுதான் முக்கியம். நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். எப்பவுமே நகை வாங்கும் போது நீங்க தரமான, நம்பிக்கையான, பாரம்பரியமான நகை கடையில மட்டும்தான் வாங்கணும். இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுகிட்டத நகை வாங்குற உங்க மத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் ஷேர் பண்ணுங்க. நகை வாங்குறத பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது டிப்ஸ் தேவைப்பட்டாலோ இல்ல டவுட்ஸ் இருந்தாலோ இந்த நகலக்ஷ்மி கிட்ட கேளுங்க. கண்டிப்பா சொல்றேன், ஏன்னா நான் தான் உங்க நகை வாங்கும் கைட். எப்பவுமே உங்க சைடு.